அடுக்குமாடி குடியிருப்பில் கார் மோதி காவலாளி உயிரிழந்துள்ளார். கார் ஏறி இறங்கியதில் காவலாளி சிவபிரகாசம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் அஞ்சலரிடம் கேட்கலாம். அஞ்சலி, கார் மோதி காவலாளி உயிரிழந்துள்ளதாக நமக்கு ஒரு தகவல் கிடைத்துள்ளது. இந்த சம்பவம் எங்கே நடைபெற்றது, அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. நிவேதிதா, சென்னை பட்டினம்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வடக்கு லீட் கேஸ்டல் ரோடு என்கிற பகுதியில் ஒரு நான்கு மாடி அடுக்கு மாடி குடியிருப்பு இருக்கிறது. அந்த குடியிருப்பில் சிவபிரகாசம் என்கிற காவலாளி தற்காலிகமாக, சமீபத்தில் தான் அவர் பணியில் சேர்ந்திருக்கிறார். அவர் மந்தவெளி பகுதியை சேர்ந்தவர். அவர் காவலாளியாக இருக்கிறார். நேற்று இரவு சுமார் 1:30 அளவில் 18 வயது கல்லூரி மாணவி ஒரு ஆடி காரில் அந்த கட்டிடத்திற்குள்ளாக வந்திருக்கிறார். அப்பொழுது சிவபிரகாசம் போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர் தனது போர்வையால் மூடிக்கொண்டு தூங்கி கொண்டிருந்திருக்கிறார். இதை கவனிக்காமல் அந்த மாணவி காரை ஏற்றி இறக்கியதாக தெரிகிறது. இந்த சம்பவத்தில் காவலாளி சிவபிரகாசம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். தற்பொழுது காவல்துறையினர் இந்த விவகாரம் தொடர்பாக கல்லூரி மாணவியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆராய்ந்து வருகிறார்கள். இது தவிர தடயவியல் நிபுணர்களும் அந்த காரை சோதனை செய்து இது தெரியாமல் ஏற்பட்ட விபத்தா அல்லது இதில் வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா என்கிற அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று இரவு காரில் உள்ளே வரும்பொழுது காவலாளி இல்லை என அந்த மாணவி சத்தமிட்டுக் கொண்டிருந்ததாகவும், காவலாளியை காரில் ஏற்றியது தெரியாமலேயே அவர் சத்தம் போட்டுவிட்டு அருகில் உள்ள வீட்டிற்கு சென்று திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அந்த காரின் அருகில் அவர் சடலமாக இருந்தார் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து பட்டினம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்பொழுது உடலை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பாக பட்டினம்பாக்கம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நிவேதிதா.